அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரக்காத்துஹு அல்ஹம்துலில்லா அல்லாஹும்ம ஸல்லி அலா முஹம்மதின் வஅலா ஆலி முஹம்மதின் வபாரிக் வஸல்லிம் அல்லாஹ்வின் இது உங்களுடைய தீன் கல்வி சேனல் இன்னைக்கு நாம நம்மளுடைய வாழ்க்கை குடும்பம் செல்வம் எல்லாவற்றிலும் பரக்கத் உண்டாவதற்காக அல்லாஹு குர்ஆன்ல கூறிய வழிகளையும் இன்னும் நபி அவர்கள் நமக்கு அறிவித்து கொடுத்ததையும் நாம இன்னைக்கு பார்க்க போறோம் முதல் பரக்கத் அப்படின்னா என்னன்னு பார்த்தீங்கன்னா அல்லாஹு நமக்கு அபிவிருத்தி செய்வது உதாரணத்துக்கு ஒரு பொருள் எடுத்துக்கலாம் அல்லாஹு ஒரு பொருளை நமக்கு அபிவிருத்தி செஞ்சுட்டா அதுடைய எல்லா பலனையும் நம்ம பெற்றுக்கொள்ள முடியும் நம்ம என்னையே பார்க்காத ஆண்டுகள் வரை அது நமக்கு உழைத்து கொண்டே இருக்கும் அதனால நமக்கு எந்த ஒரு செலவும் வராது இதே அல்லாஹு வந்து பறக்க செய்யாத ஒரு பொருளாக இருந்தா நாம் அதை வந்து ஒரு ஐநூறு கொடுத்து வாங்குறோம்னா அது ஒரு மாதம் தான் உழைக்கும் அதுக்கப்புறம் பார்த்தா மறுபடியும் ரிப்பேர் ஆகும் அதுக்கு நம்ம செலவு பண்ணிட்டே இருப்போம் அதுடைய தேவையே நமக்கு ஒரு கட்டத்தில் இல்லாமல் போயிடும் அந்த பொருள் இருந்தும் நம்ம கஷ்டப்பட்டு தான் இருப்போம் சீக்கிரமா அந்த பொருள் நம்மளை விட்டு அழிஞ்சு போயிடும் இதுதான் இருக்கிறதுக்கும் பரக்கத்து இல்லாததுக்கும் ஒரு வித்தியாசம் உணவு வாழ்க்கை தொழில் எல்லாவற்றிலுமே பொருந்தும் இந்த பன்னெண்டு விஷயமும் உங்க வாழ்க்கையில பறக்கத்தை உண்டாக்கி கொண்டே இருக்கும் அதுல முதல் பாத்தீங்கன்னா குரான் வசனத்தை வைத்தே நம்ம ஆரம்பிப்போம் அல்லாஹ் சொல்றான் சூரா ஏழு தொண்ணூத்தி ஆறாவது வசனமாக ஒரு ஊர்ல இருந்த மக்களை பத்தி சொல்லும் போது ஈமான் கொண்டு அல்லாஹுக்கு அஞ்சியவராக வந்து இருந்திருந்தா வானத்திலிருந்தும் பூமியிலிருந்தும் பறக்கத்துக்களை வந்து அவர்களுக்காக திறந்திருப்போம் அப்படின்னு அல்லாஹு கூறுகிறான் ஆனா அந்த ஊர் மக்கள் வந்து அப்படிப்பட்டவர்களாக இல்லை இதன் மூலமாக கூறப்படுவது ஒரு தனிப்பட்ட மனிதரோ இல்லை ஒரு குடும்பமோ அல்லாஹு மீது நம்பிக்கை கொண்டு உடையவராக இருந்தாங்கன்னா அவங்களுக்கு பறக்கத்துண்டாகுது இதில் பார்த்தீங்கன்னா நம்ம நம்பிக்கை கொண்டவர்களாக தான் இருக்கோம் அதாவது ஈமான் உடையவர்கள் அல்லாஹு கூறுவதை நம்ம நம்பக்கூடியவர்களாக இருக்கோம் அதுலயே இன்னொன்று பார்த்தீங்கன்னா தக்வா உடையவர்களாக இருக்கணும் அதாவது அல்லாஹுக்கு அஞ்சு அவனுடைய கட்டளைகளை பின்பற்றக்கூடியவர்களாக இருக்கணும் நம்ம நம்பக்கூடியவர்களாக இருக்கிறோம் ஆனால் எல்லா கட்டளைகளையும் நம்ம பின்பற்றக்கூடியவர்களாக இருக்குமோன்னு பார்த்தா அது நிறைய நேரங்களில் வந்து கேள்விக்குறியாகவே இருக்குது அப்படி நீங்க வந்து அல்லாஹுடைய கட்டளையை பின்பற்றி நடந்தால் உங்களுடைய குடும்பத்திலும் உங்களுடைய வாழ்விலும் உங்களுக்கு அல்லாஹு பரக்கத்துக்களை வந்து வானத்திலிருந்தும் பூமியிலிருந்தும் தந்து கொண்டே இருப்பான் இரண்டாவது விஷயம் பாத்தீங்கன்னா அல்லாஹு கூறுகிறான் நாம் வந்து திருக்குரானை அதாவது இந்த வேதத்தை பாக்கியை மிக்கதாக இறக்கியிருக்கோம் அதை அவர்கள் சிந்தித்து செயல்படுவதற்காக நம்ம குரானோடு எப்போதும் தொடர்போடு இருக்கணும் நம்ம குரானை தொடுவதே இல்லை ஓதுவதே இல்லை அதன்படி நம்ம புரிஞ்சுக்கிறதும் இல்லை செயல்படுவதும் இல்லைங்கும்போது நம்ம வாழ்க்கையில் பறக்கத்து இருக்காது நீங்கள் குரானோடு தொடர்போடு இருங்க தினமும் குரானை ஓதி அதன்படி நடந்துவாங்க இதை கடைபிடிப்பவர்களுடைய வீட்டில் அல்லாஹும் பறக்கத்தை உண்டாக்குவான் மூன்றாவது அல்லாஹு குர் கூறுகிறான் ஐம்பத்தி ஏழாவது பதினெட்டாவது வசனமாக அல்லாஹுவுக்கு நல்ல முறையில் யார் கடன் கொடுக்குறாங்களோ அவர்களுக்கு அது பன்மடங்காக அதிகரிக்கப்படும்னு அல்லாஹு சொல்கிறான் அதாவது வரக்கத் செய்யப்படும் அல்லாஹுவுக்கு எப்படி நம்ம அழகிய முறையில் கடன் கொடுப்பது நம்ம சதக்கா செய்வது எல்லாமே நம்ம அல்லாஹுவுக்கு நல்ல முறையில் கடன் கொடுப்பதாகும் அவர்களுக்கு வந்து நற்கூலி இருக்குது சொர்க்கம் இருக்குன்னு சொல்லிட்டு அறிவிக்கப்பட்டுள்ளது அவர்களுடைய செல்வத்தில் வரக்கத்தும் உண்டாகும் நீங்கள் சம்பாதித்ததை கொண்டு சதக்கா செய்துவாங்க நாலாவது விஷயம் பார்த்திங்கன்னா நபி அவர்கள் எப்போதும் பறக்கத்துக்காக துவா செய்து கொண்டே இருப்பாங்க நபி அவர்கள் இடத்துல வந்து ஒரு குழந்தை பிறந்துச்சுன்னு சொல்லிட்டு பேர் வைக்கிற கூட்டிகிட்டு வந்தா கூட அவர்கள் பேர் வைத்து விட்டு பறக்கத்துக்காக துவா செய்வார்கள் திருமணம் ஆயிருச்சுன்னு சொல்லும்போது கூட திருமணத்துக்கு அப்புறம் பறக்கத்துக்காக துவா செய்தார்கள் ஒருத்தவங்கள்ட்ட கடன் வாங்கிட்டு திருப்பி கொடுத்தா கூட அவர்களுக்கு பறக்கத்துண்டாகட்டும்னு துவா செய்தாங்க இந்த மாதிரி ஒவ்வொரு நிலையிலும் நாமளும் பறக்கத்து உண்டாகணும் துவா செய்யணும் நம்மளுடைய துவாவில் ஐந்து நேரம் ஏதா எங்களுக்கு நீ கொடுத்ததுல பறக்கத்தை கொடு பறக்கத்து நிறைந்த செல்வத்தை கொடு வாழ்க்கையை கொடு குடும்பத்தை கொடு குழந்தை செல்வத்தை கொடு எல்லாவற்றிலையும் நம்ம பறக்கத்தை கேட்கணும் அந்த ஒரு வார்த்தையை நம்ம கேட்குறதே இல்லை நிறைய துவாக்கள் இருக்கு நீங்கள் தெரிஞ்சா துவாக்களே ஓகே அப்படி இல்லாட்டினாலும் உங்களுடைய துவாக்கள்ல ஒவ்வொரு பொருள் வாங்கும் போது ஒவ்வொரு விஷயம் செய்யும் போது அல்லாஹூடத்துல பறக்கத்துக்காக நீங்கள் வேண்டிக்கோங்க நிச்சயமாக நீங்கள் நம்புங்க அல்லாஹின் புறத்திலிருந்து மட்டும்தான் அந்த பறக்கத்து நமக்கு கிடைக்கும் ஐந்தாவது The cat sat on the புகாரியில அறிவிக்கப்பட்டுள்ளது நம்மளுடைய உணவு ஆடை வாழ்க்கை வீடு எல்லாமே பார்த்தீங்கன்னா எதை கொண்டு அமைகிறதுன்னு நம்ம சம்பாதிக்கிறதை கொண்டுதான் அமைகிறது அப்படிப்பட்ட சம்பாதனை எப்படி இருக்கணும்னா ஹலாலான சம்பாதனையாக இருக்கணும் ஒருத்தவங்கள்ட்ட வேலை செய்வாங்க அந்த வேலையே பார்த்தீங்கன்னா வட்டியை தான் வந்து வருமானம் கொடுக்கக்கூடிய வேலையாக இருக்கும் அப்படி இல்லாட்டினா போய் ஒரு ஹராமான இடத்துல தேட்டரில் ஏதோ ஒரு வேலையில இருப்பாங்க நம்மளுடைய வேலை அறாம இடத்துலையோ அறமான வேலையாவோ இருக்கக்கூடாது அப்படி இருந்தால் அதுலேருந்து வரக்கூடிய வருமானமும் ஹலாலாக இருக்காது யார் அலாலான முறையில் சம்பாதிப்பாங்களோ அது எவ்வளவாக இருந்தாலும் அதில் அல்லாஹும் பறக்கச் செய்கிறான் யார் அறாமான முறையில் சம்பாதிக்கிறாங்களோ அவங்க அதை கொண்டு எவ்வளோ சாப்பிட்டாலும் அவங்களுடைய பசி ஆறாது அவங்க தேவை தீராது அவங்களுக்கு அதில் பறக்கத்தே இருக்காது அப்படின்னு சொல்லிட்டு அறிவிக்கப்பட்டுள்ளது ஆறாவது இந்த அறிவிப்பு பார்த்தீங்கன்னா புகாரியில் வந்திருக்கு ஆயிரத்தி நானூற்றி எழுவத்தி ரெண்டாவது அறிவிப்பாக ஒரு முறை பார்த்தீங்கன்னா நபிஸ்லா அலுவலம் வருடத்தில் வந்து ஹக்கீம் அப்படிங்கக்கூடிய ஒரு சஹாவி வந்து பார்த்தீங்கன்னா நபி அவர்களுக்கு ஒரு பொருளை வந்து கேட்டு வாங்குறாங்க அவர்களும் அவர்களுக்கு கொடுக்குறாங்க மறுபடியும் இவங்க கேட்குறாங்க மறுபடியும் நபி கொடுக்குறாங்க இதே மாதிரி மூன்று முறை கேட்டபோது நபி அலுவலாம் அவர்கள் வந்து அவர்களுக்கு கொடுத்து விட்டு நபியவர்கள் சொன்னாங்களாமா நீங்கள் பேராசை இல்லாமல் ஒன்றை எடுத்துக்கொண்டால் அதில் உங்களுக்கு இருக்கும் பேராசையோடு அதை வந்து இன்னும் வேணும் இன்னும் வேணும்னு சொல்லிட்டு நம்ம பொறாமப்படுறோம் பேராசைப்படுறோம் இந்த மாதிரி வந்து ஒரு தன்னிறைவே இல்லாமல் எவ்வளோ கிடைச்சாலும் அதில் திருப்தியே அடைய மாட்டாங்க பத்தாது பத்தாதுன்ட்டு நினச்சிட்ருப்பாங்களே அப்படி இருந்தால் அதில் உங்களுக்கு இருக்காது அப்படின்னு சொல்லியிருக்காங்க இன்னும் வாங்கக்கூடிய கையை விட கொடுக்கக்கூடிய கைதான் சிறந்ததுன்னு நபி அவர்கள் சொல்லியிருக்காங்க அதுக்கப்புறம் அவர் யாரிடத்துலையுமே வந்து எந்த ஒரு பொருளையும் அவருடைய இறுதி காலம் வரையும் வாங்கவில்லைன்னு சொல்லிட்டு இந்த அறிவிப்பில் வருது நீங்க எதை சம்பாதித்தாலும் தன்னிறைவோடு இருங்க யாரையும் பார்த்து பொறாமப்படாதீங்க ஒருத்தர் பத்தாயிரம் சம்பாதிப்பார் சம்பாதிப்பாரு அவருக்கு அல்லாஹு பரக்கத் செய்திருவான் அவங்களுக்கு கடனே தேவை இருக்காது எந்த ஒரு செலவும் வராது நோவும் வராது எல்லா தேவையும் அதுக்குள்ளேயே அடங்கிடும் ஆனால் இன்னொருத்தவங்க பார்த்தீங்கன்னா ஒரு முப்பதாயிரம் ரூபா சம்பாதிப்பாங்க ஆனால் அவர்கள் பார்த்தீங்கன்னா பெரிய கடன் சிக்கலில் இருப்பாங்க அவர்களுக்கு அந்த காசே பற்றாது அவர்களுக்கு நோவு வந்துக்கிட்டே இருக்கும் செலவு வந்துக்கிட்டே இருக்கும் அல்லாஹ் பரக்கத் செய்யாவிட்டால் எவ்வளவு காசு இருந்தாலும் அதில் உங்களுக்கு வந்து ஒரு நிம்மதி இருக்காது ஆனால் அல்லாஹ் பர்க்கத் பொழிந்து விட்டால் அது எவ்வளோ கம்மியாக இருந்தாலும் அதுலேயே நீங்கள் வந்து திருப்தி அடைவீங்க அதனால் நீங்கள் உங்களுக்கு எது வருதோ அதை நீங்கள் சந்தோஷப்பட்டிங்கன்னா அதை கொண்டே அல்லாஹ் உங்களுக்கு போதுமாக்கி விடுவான் ஆனால் நாம் என்ன நினைக்கிறோம் அதிகமாக வர்றது தான் பர்க்கத்துன்னு நம்ம நினச்சிக்கிறோம் அடுத்து ஏழாவது பாத்தீங்கன்னா வியாபாரம் செய்வாங்க அதுல வந்து குறை இருக்கும் ஆனா இவங்க சொல்றதெல்லாம் பார்த்தீங்கன்னா இதெல்லாம் கெட்டே போகாது உங்களுக்கு நீங்கள் வாங்கினீங்கன்னா பல வருஷத்துக்கு வரும் அப்படிம்பாங்க விற்கிறவங்களுக்கு தெரியும் ஆனா போய் பேசுவாங்க ஒரு வியாபாரம் செய்தால் அதுல இருக்கிற குறைகளையும் சொல்லி தான் நீங்க வந்து செய்யணும் பொருளே இப்படி தாங்க வரும் லைஃபே பார்த்தீங்கன்னா ஒரு ஆறு மாசம் ஒரு வருஷம் தான் இருக்கும் எனக்கு இதில் தான் நியாயமான லாபம் நிற்குது அந்த மாதிரி சொல்லி இதோடைய ரேட்டே இப்போ இந்த அளவுக்கு தான் இருக்கு நானே இந்தளவுக்கு தான் வாங்கினேன்னு சொல்லிட்டு நீங்கள் உண்மையை சொல்லி வியாபாரம் பண்ணும் அதை விட்டு அல்லாஹன் மீது பொய் சத்தியம் செய்வாங்க அளந்து கொடுக்கும்போது கம்மி இடையில கொடுக்கறது பொய் சொல்லி விக்கிறது பொய் சத்தியம் பண்ணும்போது இதெல்லாம் பறக்கத்தையே போக்கிவிடும் அவங்களுடைய பறக்கத் பிடுங்கப்படும் வந்து வந்திருக்குது பிடுங்குவதுன்னா அவங்கள்ட்ட இருக்கிறது கூட அவங்களை விட்டு எடுக்கிறது அதனால் வந்து இருக்கிறது எல்லாமே சேர்ந்து போயிடும் நீங்கள் வந்து பொய் வியாபாரம் செய்தா அடுத்து எட்டாவது நபிஸ்லா அலையஸ்லாம் அவர்கள் வந்து துவா செஞ்சுருக்காங்க என்னுடைய சமுதாயத்தினருக்கு அதிகாலை நேரத்தில் பரக்கத் செய்ய சொல்லி அதாவது நீங்கள் எந்த ஒரு தொழிலோ எந்த ஒரு விஷயமோ எந்த ஒரு முயற்சியோ இருந்தால் நீங்கள் அதிகாலை அதாவது ஃபஜுருடைய நேரத்தில் தொழுது விட்டு நீங்கள் ஆரம்பிங்க அதில் அல்லாஹ் வந்து பரக்கத் செய்வான் ஏன்னா நபி அவர்கள் அப்படி ஒரு துவாவை நமக்காக செய்திருக்காங்க அதனால தான் நிறைய பேர் அதிகாலை வந்து தொழுது விட்டு தூங்காதீங்க அது வந்து உங்களுக்கு இருக்காது அப்படின்னு வந்து சொல்லுவாங்க அடுத்து ஒம்பதாவது பார்த்தீங்கன்னா நம்மளுடைய உணவில் நமக்கு பறக்கத்து உண்டாகணும்னா நான்கு ஐந்து விஷயங்களை சொல்லியிருக்காங்க பிஸ்மில்லா சொல்லி சாப்பிடுங்க சாப்பாட்டுடைய நடுவில் தான் பறக்கத்து இறங்குகிறது அதனால உங்களுக்கு முன்னாடி இருக்கிறதுலேருந்து ஓரமாக சாப்பிடுங்க அனைத்து சாப்பாடையுமே சாப்பிடுங்க உணவுடைய எந்த பகுதியில் பறக்கத்து இருக்குன்னு தெரியாது கடைசியாக சாப்பிட்டு முடிச்சு கூட விரலை வந்து சூப்புங்க இந்த மாதிரி வந்து சாப்பிட்றவங்களுக்கு பறக்கத்திற்கு கூட்டமாக உட்காந்து சாப்பிடுங்க இதையெல்லாம் வந்து சொல்லியிருக்காங்க அப்போ நமக்கு உணவில் எப்போதும் இருக்கணும்னா இதை வந்து பின்பற்றுங்க அப்போ நமக்கு அந்த உணவு நம்ம உடலுக்கு உடலுக்கு தேவையான எல்லா ஆரோக்கியத்தையும் கொடுக்கும் பறக்கத்து இல்லாத உணவுகள் எவ்வளவு சுவையானதாகவும் உயர்தரமானதாகவும் இருந்தாலும் நமக்கு அந்த உடல்ல எந்த ஒரு சுகத்தையும் எந்த ஒரு நல்லதையும் கொடுக்காது ஆனா பரக்கத்தான உணவுகள் உங்களுக்கு உடலுக்கு நல்ல ஒரு ஆரோக்கியத்தையும் சக்தியையும் கொடுக்கும் அடுத்து பத்தாவது பாத்தீங்கன்னா எந்த ஒரு காரியத்தை ஆரம்பிக்கும் போது அல்லாஹ் இடத்துல வந்து தொழுது விட்டு ஆரம்பிக்கிறது இஸ்திகாரான ஒரு ரெண்டரைக்காய் தொழுதுட்டு எல்லாம் இப்போ நான் ஒரு காரியத்தை ஆரம்பிக்க போறேன் இதை நல்லதாக இருந்தா எனக்கு செய்து கொடு அதை வந்து இலகு அதில் அதுல பரக்கத் செய்யணும்னு சொல்லிட்டு நீங்க அல்லாஹூடத்துல தொழுது விட்டு துவா செய்து விட்டு ஆரம்பிங்க அப்படிப்பட்ட ஒரு காரியத்துல உங்களுக்கு வெற்றி கிடைக்கும் அது தொழிலாக இருக்கலாம் இல்ல திருமண விஷயமா இருக்கலாம் அடுத்து பதினொன்றாவது பாத்தீங்கன்னா அகமதுல அறிவிக்கப்பட்டுள்ளது அல்லாஹூ கொடுத்ததை பொருந்திக் கொள்வது எல்லாருக்குமே இந்த உலகத்துல சோதனை இருக்க தான் செய்யுது ஆனா நாம என்ன பண்ணுவோம் அல்லாஹ் நம்ம கொடுத்ததை நம்ம பொருந்திக்கொள்ளவே கொள்ளவே மாட்டோம் மற்றவங்களோட கம்பேர் பண்ணி பார்த்துட்டு எனக்கு தான் இவ்வளோ கஷ்டம் நான் நினைச்ச மாதிரி ஒண்ணுமே நடக்கல இப்ப நம்ம இருக்கக்கூடிய நிலைமையவே தாங்க முடியாத நிலைமை நினைச்சு கொள்வது அப்படி நினைக்கூடாது இந்த நிலைமையில வாழ்க்கையா இருக்கலாம் செல்வமாக இருக்கலாம் இருப்பிடம் குடும்பம் எத்தனை இருந்தாலும் எவ்வளவு பிரச்சனை இருந்தாலும் நம்ம என்ன இருக்கோ அதை கொண்டு அல்லாஹ இடத்துல நம்ம பொருந்திக் கொள்ளணும் நம்ம திருப்தி அடையணும் அப்படி திருப்தி அடைபவர்களுக்கு இன்னும் நம்ம அதிகமாக்கி கொடுப்போம்னு அல்லாஹ் சொல்லிருக்கான் பொதுவாக உங்களுக்கு சோதனை வந்தாவே நீங்க அல்லவே புகழ்னுமா ஏன்னா இத்தனை நொடி வரையும் அந்த சோதனை இல்லாமல் உங்களை வைத்திருந்தானே அதை நீங்க நினைத்து பார்க்கணும் அந்த நேரத்துல ஒவ்வொரு சோதனையும் நமக்கு வந்து இடத்துல நெருங்க கூட்டிக் கொண்டு போகக்கூடியதாகவே இருக்கணும் அப்ப நீங்க இருக்கக்கூடிய நிலையை முதல் நீங்க பொருந்திக்கொள்ளுங்க அடுத்து பாத்தீங்கன்னா இது ரொம்பவே முக்கியம் நம்ம நிறையா நேரங்களில் ஆடம்பர செலவுகள் பண்ணுறோம் அந்த ஆடம்பர செலவுகள் பண்ணுறதை வந்து பார்த்திங்கன்னா அல்லாஹும் விரும்புவதில்லை யார் வந்து வீண் விராயம் செய்கிறாங்களோ ஆடம்பர செலவு பண்ணுறாங்களோ முக்கியமாக திருமண செலவுகள்லாம் பார்த்திங்கன்னா ரொம்ப எளிமையாக பண்ணும் ஆனால் யாருமே கேட்குறதில்ல ஆடம்பர செலவுகள் செய்வதனால நமக்கு பறக்கத்து போகுது நம்மளுடைய காசு பத்தாம் போய் நம்ம கடனுடைய நிலைமைக்கு தள்ளப்படுறோம் எதையும் எளிமையாக செய்ய கற்றுக்கொள்ளுங்கள் அல்லாஹ் உங்களுக்கும் எனக்கும் மெம்மேலும் பறக்க தருள்வானாக ஆமீன் யா ரபில் ஆலமீன் அஸ்ஸலாமு அலைக்கும் வ